ராஜ்யத்தை ஆண ஆரம்பிங்க. ராஜாவா இருக்கணும். இயேசுவே என்னோட சிங்காசனத்துல நீர் ராஜாவாக இருக்க வேண்டும், நீர் அரசாள வேண்டும் ஆண்டவரே. நேரம் வரும்போது உண்மை தூக்கி போட்டு என்னோட டெசிஷன் எடுத்து விடுற ஆண்டவரே. இனிமேல் அப்படி இருக்க மாட்டான்டவரே. இன்னைக்கு வந்து உண்மையான கிறிஸ்தவனாக வாழப்போகிறேன். ஹல்லேலூயா. இந்த கண்மலை ஆண்டவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? அது எழுதின ஊழியக்காரவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவரால் மைக்கு கூட ஒழுங்கா பிடிச்சு பாட முடியாது. அவரை உள்ள கொண்டு வரணும்னா ஒரு நாலு பேர் சேரல தூக்கிட்டு வந்து வச்சாதான் அவரால் பாட முடியும். அவர் எழுதுறாரு, ஆண்டவரே என்னோட பலவீன நேரத்தில் உன் பலனை தந்தீரே, உங்க கூடான கொடி ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட மனிதன் அப்பேற்பட்ட பாடை பாட்டு பாடலை பாடக்கூடும் என்றால் நல்ல கைகள், நல்ல கால்கள், நல்ல வாய்கள், நல்ல உடல் உறுப்புகளை வைத்த நாம் எப்படி ஆண்டவரை துதிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இமோஷனலா தான் இருப்பாங்க. பாட்டு மெலடியா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அழுவ அழுன்னு அழுவாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னா ஐயோ ஆண்டவரோட மகிமை தாங்க முடியலன்னுவாங்க. பாட்டு நல்லா இருந்தா வச்சுக்கோங்க, ஏதோ கோமாளி போல முன்னாடி இருந்து கோமாளி சர்ச்சை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு உங்க. ஹல்லேலூயா. பாட்டு நல்லா இருக்கா? ஆண்டவரை துதி. பாட்டு நல்லா இல்லையா? ஆண்டவரை துதிங்க. அந்த காலத்துல நான் விசுவாசிக்கிறேன், பாஸ்டர் எல்லாம் ஊழிய ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ட்ரம்ஸ் கீபோர்ட் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கும் இயேசு ஆனவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்து வந்தார். கிட்டார் அடி, நீ கீபோர்டு, நீ சாக்ஸபோன் வாசி, அப்பதான் அற்புதம் நடக்கும் சொல்லு. விசுவாசித்தால் ஆண்டவரோட மகிமை நீ காண்பார். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு ஒன்னே மட்டுதான், அவரை உங்களுடைய. ஹல்லேலூயா. ஈரோட்ல கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தது கிட்டத்தட்ட 2000 இல்ல 800 பாஸ்டர் வந்திருந்தாங்க. அப்போ கூட்டத்துல நான் சொன்னேன், இந்த நேரத்துல பாடக்கூடிய வேலையில எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, எந்தெந்த இடத்துல வியாதி இருக்கோ, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு தோல்விகள் இருக்கிறதோ, அந்த இடத்துல உங்களோட இருதயத்துல உங்களோட கைகளை வைத்துக் கொள்ளுங்க. நான் நம்பவில்லை, அந்த பாஸ்டரோட சபையில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். நம்பவே இல்லை அந்த பாஸ்டர். நான் ஒரு அப்ப வந்து 4-5 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், நான் சொல்றேன், அந்த பாஸ்டர் நம்ப மாட்டீங்க. குண ஆகல, என்ன குணப்படுத்த முடியாத வியாதி அன்னைக்கு சுகமாச்சு. ஹல்லேலூயா. இயேசுவை உங்களோட இருதயத்தில் ராஜாவாக வைத்தீர்கள் என்றால் அற்புதம் நடக்கும். இன்னொரு சேலத்துல 6.5 வருஷம் அல்சர் நிலைமை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வாய் சாதம் கூட நிம்மதியா அந்த அம்மாவால சாப்பிட முடியாது. ஏன்னா அல்சர் தீவிர ஸ்டேஜ். அல்சர் வந்து ஒரு கேன்சர் மாதிரி ஒரு கூடிய ஒரு காதி. அப்ப சொன்னேன், எனக்கு தெரியல. நான் சொன்னேன், யாரோ ஒருத்தங்களுக்கு குடல் பகுதியில பயங்கரமான வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, அவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறாரு. நான் மீட்டிங் முடிச்சு நாங்க பாண்டிச்சேரி வந்துட்டோம், சர்ச்சு பாஸ்டர் போன் பண்ணி சொல்றாரு, பாஸ்டர் கிட்டத்தட்ட 10-12 வருஷம் அந்த அம்மா பார்க்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா இடத்துலயும் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். ஆமே. நீங்க எந்திரிக்க வேணாம், உட்கார்ந்த இடத்துலயே எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வியாதி இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறதோ, அந்த இடத்துல உங்களோட வலது கைகளை வைக்கணும். நான் காரில் போகும்போது பார்த்தா ஒரு சகோதரியை வந்து சேனல்ல கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவும் நம்ம முக்கியமா ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் அவங்களோட வழங்காத கால்களை ஆண்டவர் எடுப்பித்து அதுக்கு உயிர் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் வணங்கும் தேவன் என்னுடைய இயேசு உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார், எனக்கும் ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசிப்பவர்கள் விடுதலைகளை பெற்றுக் கொள்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கணும் ஆசைப்படுறீங்க? வேதத்துல இல்லாத எக்ஸாம்பிள் கிடையாதுங்க. ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஆண்டவர் சொல்றாரு, லாசுருவே
வெளியே வா. லாசர் வெளியே வந்தானா? அப்ப அவனுக்கு மேல அந்த கட்டளை என்னாச்சு? தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா கட்டி கிடக்குது, டோட்டலா கட்டி வச்சிருக்காங்க. லாசருவே நீ வெளியே வா என்று இயேசு சொல்லுகிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, லாசருவை தூக்கிட்டு வந்தவங்க யார் தெரியுமா? குமாரா சந்தோஷம், லாசருவை தூக்கிட்டு வந்தவர்கள் தேவ தூதர்கள். ஹல்லேலூயா. இயேசுவை கண்மூடித்தனமாக யார் யார் விசுவாசிக்கிறார்களோ, மனிதர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இயேசு அவங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்தவத்துல வளர 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 நிறைய பேர் இயேசுவை ஓர வச்சிடறாங்க. நீங்க எப்படி லாசருவை போல, லாசருவோட மீனிங் என்ன கொடுத்திருக்குன்னா, டு சப்மிட், ஒப்பு கொடுத்தல். லாசருவோட மீனிங் என்ன? அதோட அக்ரோனம் என்னன்னா, டு சப்மிட். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஃப்ரம் டுடே என்னை உங்களுடைய கரங்களை நான் ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிராமத்துல வார்த்து கொடுத்துருவாங்க, அடிமையா கொடுத்துருவாங்க. இன்னைக்கு இயேசு கிட்ட நம்மளை வார்த்து கொடுத்து விட்டோம் என்றால், இந்த நைட்ல இருந்து நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. லாசரு எப்படி வெளியே நடந்து வந்தா அது நம்மளுக்கு தெரியாது, ஆனா லாசரு உயிரோட வேண்டுதான், அதுதான் அதுதான் நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நேரத்துல எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும். I need a miracle. I never need. Can make a.